அமெரிக்க காங்கிரஸ் மற்றும் செனட் உறுப்பினர்களுக்கு முன் உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி காணொலி மூலம் பேசிய பின் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவிப்பு ஒன்றை செய்தார். அதில் உக்ரைனுக்கு $800 மில்லியன் இராணுவ உதவி பற்றி அறிவித்திருந்தார். அந்த இராணுவ உதவியில் என்னென்ன ஆயுதங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கப்படுகின்றன என்ற பட்டியலை அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகான் வெளியிட்டிருந்தது. அவர்கள் வெளியிட்ட பட்டியலில் 4 விஷயங்கள் இருந்தன. முதலாவது 800 விமான எதிர்ப்பு ஏவுகணைகள், இரண்டாவது 9,000 டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள், மூன்றாவது 20 மில்லியன் ரவுண்ட்ஸ் தோட்டாக்கள், நான்காவது 100 கமிக்காசே ஆளற்ற விமானங்கள். இந்த பட்டியலில் முதல் 3 பொருத்தமான எண்ணிக்கையில் உள்ளன. ரஷ்யாவின் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் உக்ரைனுக்குள் கணிசமாக இழக்கப்பட்ட பின் இப்போதெல்லாம் அதிக எண்ணிக்கையிலான விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் உக்ரைனுக்குள் அனுப்புவதில்லை ரஷ்யா. அதனால் 800 விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் என்பது பொருத்தமான எண்ணிக்கைதான். டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் துப்பாக்கி தோட்டாக்களும் பொருத்தமான எண்ணிக்கையில் தான் உள்ளன. ஆனால் 4வதாக குறிப்பிடப்பட்ட கமிக்காசே ஆளற்ற விமானங்களின் எண்ணிக்கை ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. 100 கமிக்காசே ஆளற்ற விமானங்களை மட்டும் கொடுப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை மிகவும் குறைவாக உள்ளது. ஏனென்றால் கமிக்காசே ஆளற்ற விமானங்கள் என்பது ஒற்றை தாக்குதலுக்கு பயன்படக்கூடிய ஆளற்ற விமானங்கள். பொதுவாகவே ஆளற்ற தாக்குதல் விமானங்களின் செயற்பாடு அந்த விமானங்கள் இலக்கை நோக்கி ஏவுகணைகளை ஏவிவிட்டு புறப்பட்ட தளத்துக்கு திரும்பி வந்துவிடும். ஆனால் கமிக்காசே ஆளற்ற விமானங்கள் என்பது ஒரு தடவைதான் தாக்கும் விமானங்கள். அதாவது இந்த விமானமே போய் இலக்கில் மோதி இலக்கை அழிப்பதுதான் இவற்றின் பயன்பாடு. உக்ரைனுக்குள் குறிவைக்க வேண்டிய ஆயிரக்கணக்கான ரஷ்ய இலக்குகள் இருக்கும்போது வெறும் 100 கமிக்காசை ஆளற்ற விமானங்களை மட்டும் கொடுப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இப்போது பாதுகாப்புத்துறை வட்டாரங்களிலிருந்து இது என்ன விவகாரம் என்று தெரிய வருகிறது. கமிக்காசை ஆளற்ற விமானங்கள் என்று கூறும்போது அதில் உள்ள கமிக்காசை என்பது ஒரு ஜப்பானிய சொல். அதன் அர்த்தம் தாமே போய் இலக்கில் மோதி இலக்கை அழிப்பது. அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்க உள்ள 4 ஆளற்ற விமானங்களும் உண்மையில் ஸ்விட்ச் பிளேட் ரகத்திலான விமானங்கள். இந்த ஸ்விட்ச் பிளேட் விமானங்கள் என்பது அமெரிக்க இராணுவத்துக்காக மட்டுமே பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் ஒரு நிழலான ஆயுதம். ஸ்விட்ச் பிளேட் விமானங்கள் பற்றி அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகான் அதிகம் வாய் திறப்பதில்லை. சில முக்கியமான ஆப்ரேஷன்களில் மட்டுமே இந்த ஆயுதம் அமெரிக்காவால் பயன்படுத்தப்பட்டது. கடைசியாக இந்த ஸ்விட்ச் பிளேட் விமானங்கள் அமெரிக்க இராணுவம் ஆப்கானிஸ்தானில் இருந்தபோது பயன்படுத்தப்பட்டது. அந்த விவரம் கூட தற்செயலாகவே வெளியே வந்தது. 2015 ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க இராணுவம் ஒரு வெற்றிகரமான ஆப்ரேஷனை நடத்தியது. அதை நடத்திய குழுவை பாராட்டி பென்டகனால் வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பில் அந்த தாக்குதல் ஸ்விட்ச் பிளேட் விமானங்கள் மூலம் நடத்தப்பட்டது என குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் பின்னரே இந்த பெயர் வெளியே தெரிய வந்தது. இதில் 2 ரகங்கள் உள்ளன, ஸ்விட்ச் பிளேட் 300 மற்றும் ஸ்விட்ச் பிளேட் 600. அமெரிக்க இராணுவத்துக்காக மட்டும் பிரத்யேகமாக இதை தயாரிப்பது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள ஏரோவிரான்மெண்ட் என்ற நிறுவனம். ஸ்விட்ச் பிளேட் விமானங்கள் அதிமுக்கிய இலக்குகளை, அதாவது ஹை வேல்யூ டார்கெட்ஸை குறிவைத்து இயக்கப்படுவது. ஆப்கானிஸ்தானில் தலிபான் தளபதிகளை குறிவைத்து இயக்கப்பட்டவை ஸ்விட்ச் பிளேட் விமானங்கள் தான். ஸ்விட்ச் பிளேட் அமெரிக்க இராணுவத்தின் அதிவெற்றிகர ஆயுதம் என்கிறார்கள். உத்தரவாதமாக இலக்கை தாக்கிவிடும் என்றும் கூறப்படுகிறது. உக்ரைனில் உள்ள ரஷ்ய இராணுவ தளபதிகளை குறிவைக்கவே 100 ஸ்விட்ச் பிளேட் விமானங்களை கொடுக்கிறார்கள். உக்ரைன் இராணுவம் இதை வெற்றிகரமாக இயக்கினால் மேலதிக ஸ்விட்ச் பிளேட் விமானங்கள் கொடுக்கப்படலாம். அல்லது ஏற்கனவே கொடுக்கப்பட்டு உக்ரைன் இராணுவம் இதை வெற்றிகரமாக இயக்கியிருக்கலாம். இப்போது மேலும் 100 ஸ்விட்ச் பிளேட் விமானங்கள் கொடுக்கிறார்கள் என்றும் இருக்கலாம். இதை ஏன் சொல்கிறோம் என்றால், உக்ரைனில் ஏற்கனவே ரஷ்ய இராணுவத்தின் 4 முக்கிய தளபதிகள் பலியானார்கள். நேற்று கூட ஒரு தளபதி பலியானார். இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பவர் ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கப்பல் தொகுதியின் துணை தளபதி ஆண்ட்ரே பாலி. நேற்று உக்ரைனின் மரியூபோல் பிராந்தியத்தில் இவரை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. கடற்படை தளபதி தரையில் என்ன செய்து கொண்டிருந்தார் என்ற தகவல் கிடைக்கவில்லை. ஸ்விட்ச் பிளேட் விமானங்களின் வீச்சு 8 கிலோமீட்டர். பறக்க விடப்பட்டால் இலக்குக்கு மேல் பறந்து இலக்கை புகைப்படம் எடுத்து அனுப்பும். சரியான இலக்கு என்று தரையில் இருப்பவர் முடிவு செய்து பட்டனை அழுத்தினால் இலக்கை நோக்கி செல்லத் தொடங்கிவிடும் ஸ்விட்ச் பிளேட் விமானம். இலக்கு நகர்ந்தாலும் தேடிச் சென்று தாக்கும் தொழில்நுட்பமும் இதற்கு உண்டு.
ஸ்விட்ச் பிளேட் 300 மிகச்சிறியது, எடை 2 கிலோ மட்டுமே. பல சமயங்களில் அது வருவது கண்ணுக்கே தெரியாது. ஸ்விட்ச் பிளேட் 600 சற்று பெரியது, அதன் எடை 20 கிலோ. இவை அளவில் சிறியவை என்பதால் தரையிலிருந்து சுட்டு வீழ்த்துவது கடினமானது. அமெரிக்க இராணுவம் தம்மிடமுள்ள பலவிதமான ஆளற்ற விமானங்கள் பற்றிய புகைப்படங்களையும் காணொளிகளையும் வெளியிடுவார்கள். ஆனால் ஸ்விட்ச் பிளேட் விமானங்கள் பற்றி அவர்கள் அதிக தகவல்களை வெளியிடுவதில்லை. நாம் தேடி பார்த்தபோது ஒரே ஒரு காணொளி மட்டுமே கிடைத்தது. இதோ அதையும் பார்த்து விடுங்கள். So what I like to do is roll about halfway. Power yours all down there. I'll power mine at the same time. So stand by. We don't have to target there. Pull the battery on. I don't. One. Ah! Yeah. Nice. Now you can go back and fly. Great. Hey, man. Good. Taking off in 3, 2, 1. Checkpoint 2. You're going to have to do the channel today because that lives in the payload. Give me restart the drone. So now, since your winds aren't lined up, right? Okay, so that's an easy fix, right? So now you're going to have a side wind. Start turning left instead of right. And nav T commit. See if that makes our winds better.